கோவை மேயர் பதவி கிடைக்காத விரக்தியில் கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுகை என்ற அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேயர் பதவி தொடர்பாக பெண் கவுன்சிலர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கோவை மேயர் பதவி கிடைக்காத விரக்தியில் கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுத அந்த அன்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கோவை மேயர் பதவி கிடைக்காத விரக்தியில் கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுத அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பரிமளாவிடம் கேட்கலாம். பரிமளா, முழு விவரங்கள். ஷாம், கோவை மாநகராட்சியினுடைய திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக தற்பொழுதும் பெண் மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தல் நாளை 6 அதாவது நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவை சுகுணா திருமண மண்டபத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் முத்துசாமி அவர்களின் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டமானது 10 அளவிலிருந்தே நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோவை மாநகராட்சி திமுக கூட்டணியின் மேயர் வேட்பாளராக 29 வார்டு மாமன்ற உறுப்பினர் ரங்கநாயகி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அமைச்சர் கே என் நேரும் இதை அதிகாரப்பூர்வமாக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த கூட்டம் முடிந்து அனைத்து கவுன்சிலர்களும் வெளியே வரும் பொழுது மத்திய மண்டல தலைவர் மற்றும் கவுன்சிலராக இருக்கக்கூடிய மீனா லோகு அவர்கள் அழுது கொண்டே வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிகுந்த வருத்தத்துடனும் கண் கலங்கியபடியே அவர் காரில் ஏறி சென்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேயராக பேசப்பட்ட நபர்களில், அதாவது மேயராக தேர்வு செய்யப்பட்ட பேசப்பட்ட நபர்களில் மீனா லோகவும் ஒருவராக கருதப்பட்டார். இவர் மத்திய மண்டல தலைவராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சீனியர் கவுன்சிலரில் இவரும் ஒருவராக திகழக்கூடிய நிலையில் மேயர் பதவி கிடைக்கும் என்ற நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த மேயர் பதவிக்கு வேறு ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மிகுந்த ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் திருமண மண்டபத்திலிருந்து வெளியேறிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரில் செல்லும் போதும் கண் கலங்கியபடியே அவர் இங்கிருந்து வெளியே சென்றிருக்கிறார். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.